ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் காம்படிஷனுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம். ராகி பணியாரம் வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 100 கிராம் ராகி, 100 கிராம் வெல்லம். இதில் ஒரு முட்டை ஒன்று ஆட் பண்ணுறோம். முட்டை ஆட் பண்ணுறதுனால பணியாரம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால தான் முட்டை ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஆல்ரெடி 3 ஏலக்காய் எடுத்து அதை இடித்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து தோசை பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் பணியாரம் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது மாவு ஊறணும்னு நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. மிக்ஸ் பண்ணதும் நம்ம டைரெக்டாகவே ஊற்றிடலாம். சாஃப்டாக இருக்கும் முட்டை ஆட் பண்ணியிருக்க வாசி. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் எடுத்து பார்க்கலாம். மாவு இன்னும் இருக்குது, வேகணும். இப்போ பாருங்கள், ஒரு 1 மினிட் அப்புறம் எடுத்துருக்கிறேன். நல்லா வெந்திருக்கு, மாவு மேலே வரைக்கும் வெந்திருக்கு. இப்போ எல்லாமே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே திருப்பியாச்சு. மூடி போட்டு அகைன் ஒரு 1 மினிட் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடான ராகி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒன்றொன்றா எடுத்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இதில் முட்டை ஆட் பண்ணியிருக்க வாசி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நான் குழந்தைங்களுக்காக தேங்காய் போடாமல் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் பெரியவங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா தேங்காய் போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.